பல்ஸ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, அதனால பல்ஸுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. தமிழகத்தில் இந்த முறை பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் இருப்பார்கள் அப்படிங்கறது உறுதியாகி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். எந்த மாதிரியான வரவேற்பு வந்து கொடுக்க இருக்கும்? முதல் வாட்டி வந்துட்டு பிரதமர் வந்துட்டு கோவில இப்படி ஒரு ஷோ நடக்கும், முக்கியமான நிகழ்ச்சிகள்னா எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யும்? நீங்க ரோட் ஷோவோட என்டையர் வழி முழுக்க இரண்டு பக்கமும் வந்து கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் இவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு பக்கத்திலையும் சிறு சிறு மேடைகள் அமைக்கப்பட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், இந்த பகுதியினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை காட்சிப்படுத்துறது, அதுக்கப்புறம் எங்களோட பகுதியில என்னோட தொகுதியில அந்த மாதிரி இருக்கிற திட்டத்தினுடைய பயனாளிகள், மத்திய அரசாங்க திட்டத்தினுடைய பயனாளிகள், அதே மாதிரி பக்கத்து தொகுதிகள் இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்க இடம் சார்ந்த திருப்பூரோ நீலகிரி, நீலகிரினா அங்க இருக்கிற பழங்குடி மக்களோட கலாச்சார நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு மேடைகளுமே அதற்கென வடிவமைக்கப்பட்டு அதுல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அவர் வர்ற வரைக்கும் மக்கள் அதை பாத்துட்டு இருப்பாங்க, அவங்க வரும்போது அதே உற்சாகத்தோட அது போற மாதிரி. வேட்பாளர்கள் அறிவிப்புங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லைம் லைட்டுக்குள்ள கோவை வந்துருச்சு. ஒரு நட்சத்திர தொகுதியா ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது பிரதமரின் வருகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொண்டு வந்துருச்சு. பிரதமரின் வருகை கோவையை ஒட்டிய பல்லடத்துல அவர் வந்ததாகட்டும், கோவைக்கு இன்னைக்கு வரதாகட்டும், மிக முக்கியமான முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இங்க போட்டியிட போறாங்க. கட்சி தலைமை வந்து எந்த வேட்பாளர் சொன்னாலும் அவங்க நட்சத்திர வேட்பாளர்கள் தான். கோவையை பொறுத்த வரைக்கும் கோவையும் ஒரு முக்கியமான தொகுதி, அதனால கட்சி கவனமுடன் பரிசீலித்து யார வந்து இங்க வந்து வேட்பாளர் ஆக்கினா சரியா இருக்கும் அப்படிங்கறத முடிவெடுப்பாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை 39 தொகுதிகளும் தமிழகத்தில் நட்சத்திர தொகுதிகள் தான். ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு சூழல் சாதகமாக இருக்கிறது, ரொம்ப நம்பிக்கையோட நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். மேலேயே மக்கள் அதிகம் இந்த பகுதிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது, வெயிலின் தாக்கம் இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது எப்படி நீங்க கையாள முடியும்? தேர்தல் சூடு அப்படின்னு பாக்கும்போது வெயிலோட சூடு அப்படிங்கறது நீ ஒண்ணும் பார்க்க முடியாது. இனிமேல் வெயில் சூட்டை பாத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் தேர்தல் களத்துல பின்னால போயிற மாதிரி இருக்கும். அதனால பிரதமரை பார்க்கின்ற ஒரு உற்சாகம் அப்படிங்கறது பல்லடத்துல கூட பாத்தீங்க, எல்லாருமே அந்த மத்தியான வெயில்ல வெந்த மேல ஒரு இதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துருந்தாங்க. அதனால பிரதமரை பார்க்கின்ற ஆர்வமும் ஒரு உற்சாகமும் இந்த வெயிலை வந்து தொண்டர்களை எந்த விதத்திலையும் ஒண்ணு பாதிக்காது அப்படிங்கறதா நாங்க பாக்குறோம். என்ன காரணங்கறது அவங்க கடிதத்தை வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால ராஜினாமாக்கான காரணத்தை கடிதம் சொல்லும் போதோ இல்ல அவங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எத்தனை லைனை எப்படி கேள்வியை மாத்தி போட்டாலும் எங்களுடைய மத்திய தேர்தல் குழு முடிவெடுத்து அறிவிக்கின்ற வரை நாங்க வந்து இதுல எதுவும் சொல்ல முடியாது. இன்றைய பிரதமர் வருகைக்கு பிறகு இன்று சர்க்கிட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு அப்படின்னு இரவுக்குள்ள எதுவும் அறிவிப்பு கோவை சார்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, வர்றதுக்கான வாய்ப்பு பிரமுகர்கள் யாராவது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இன்னைக்கு நைட்டு இனிமேல் தான் தெரிய வரும், இனிமேல் தான் தெரிய வரும். அது இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் தெரியல, அந்த மாதிரி யார் யாரு வராங்க. நீங்க வாய்ப்புகள் இருக்குன்னு போடுங்க இல்லன்னு போடுங்க, ஆனா எங்களை வந்து நீங்க சொன்னீங்களே ஏன் நடக்கல இல்ல அப்படிங்களா கேள்வி கேட்காதீங்க, என்ன நடக்கும்போது நீங்க பாத்துக்கோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.